Hello friends, welcome back to my channel. சுன்னிக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த பியர் மார்க்கெட்லயும் நம்ம பேசிவா வந்து ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஏதோ ஒரு மெத்தட்ல நமக்கு கிரிப்டோல இருந்து ப்ராப்பரான இன்கம் வர மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நான் தேடி மேக் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல ஒரு வீடியோ தான் இதுவுமே. சுன்னிக்கு வந்து நம்ம பைனான்ஸ்ல இருக்கிற லிக்விடிட்டி மைனிங் மூலயமா எப்படி வந்து நம்ம பேசிவா ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த லிக்விடிட்டி மைனிங் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ இதை பத்தி நான் ப்ராப்பரா ஃபுல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இல்லாம இதுல எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு, அது மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி என்னோட ட்விட்டர் டெலிகிராம் லிங்க்ஸுமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்கக்கூடிய லிக்விட் ஸ்வாப் மூலயமா நம்ம வந்து எப்படி பேசிவாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிக்விட் ஸ்வாப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மைனிங் சொல்லுவாங்க. டிஃபைல வந்து நம்ம பண்ணுவோம், எத்தூரியம் அப்புறம் பைனான்ஸ் செயின்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மைனிங் பண்ணி அதில் வந்து நம்ம பேசிவாக வந்து ஏர்ன் பண்ணுவோம். இதுவே அதே மாதிரி வந்து நம்ம பைனான்ஸ்லேயுமே வந்து பண்ண முடியும். அந்தலாம் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் ரொம்பவே வந்து நம்மளுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்குமே. அதே மாதிரி வந்து நம்ம இதில் நல்ல பர்சன்டேஜுமே வந்து ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லிக்விடிட்டி மைனிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். இதுவே வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் லைக் பைனான்ஸ் வஜ்ரெக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம யூஎஸ்டிலேருந்து பிட்காயினுக்கு மாற்றணும்னா யூஎஸ்டிலையும் யூஎஸ்டியுமே வந்து அவங்க நிறைய வச்சிருப்பாங்க, பிட்காயினுமே வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து நம்ம யூஎஸ்டியை கொடுத்துட்டு பிட்காயின் வாங்கிக்க முடியும். ஸோ இனிஷியல் லிக்விடிட்டி வந்து எக்ஸ்சேஞ்சர் கொடுக்கும். இதுவே டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபை மைனிங் ஃபார்மிங்லாம் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடிட்டி கொடுப்போம். அவங்க அதேமாதிரி யூசர்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுறப்ப அவங்க கொடுப்பாங்களே ஃபீஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவார்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த மெக்கானிசம் வந்து ரன் ஆகுது. பைனான்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி டிஃபை ஸ்வாப் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிஸுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா நம்மளுமே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற ரிஸ்க்குமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்பர்மனன்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இருக்குது. அந்த ஸோ அந்த இம்பர்மனன்ட் லாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிக்விடிட்டி மைனிங்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ரெண்டு கிரிப்டோவாக தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏதோ ஒரு பேரில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பேர் இருக்கு பாருங்கள், பிடிசி பியூஎஸ்டி. இதில் வந்து ஈல்டு வந்து 8.49% பர் ஆனம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் $1,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து 8.49%னா $84 வந்து உங்களுக்கு பர் இயருக்கு வரும். ஸோ அதை வந்து 365 டிவைட் பண்ணி டெய்லியுமே வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம கொடுக்குறப்ப அன்னைக்கு கொடுக்குறப்ப என்ன ப்ரைஸில் இருக்கோ அப்படி தான் வந்து நம்ம கொடுப்போம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் கம்மி ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அதை நீங்கள் லிக்விடிட்டி மைனிங்கில் கொடுக்காம வச்சிருந்தாலே வந்து உங்களோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதேமாரி இதில் லாஸும் ஏற்படும், லாபமுமே வந்து கிடைக்கும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500 பியூஎஸ்டியும் $500 ஒர்த் ஆஃப் பிஎன்பியும் கொடுக்குறோம், 12.5 BNB கொடுக்குறோம் $40 ப்ரைஸில். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம $1,000 வந்து லிக்விடிட்டி கொடுக்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம லிக்விடிட்டி கொடுக்குறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பியூஎஸ்டியை கொடுத்துட்டு பிஎன்பியாக வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎன்பி குவான்டிட்டி வந்து கம்மியாயிடுச்சு, 11.11 BNB தான் இருக்குது. அதே மாதிரி பிஎன்பியோட ப்ரைஸுமே வந்து $5 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட $1,059 இருக்கும், பட் நம்ம இனிஷியலாக போட்டது வந்து $1,000 தான். இதுவே வந்து நம்ம அந்த லிக்விடிட்டி மைனிங்கில் போடாமல் வச்சிருந்தா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 BUSD 12.5 BNB × $45 ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா $1,062 வந்துருக்கும். ஸோ நம்ம போடாமல் வச்சிருந்தாலே நமக்கு வந்து $3 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அதுதான் அர்த்தம். பட் நம்ம லிக்விடிட்டி மைனிங்கில் போடுறதுனால இதோட ப்ரைஸ் குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். 10% 20%னு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரிவார்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன அளவில் வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் வந்து நம்மளுக்கு இது பெரிய அளவில் லாஸ் ஏற்படாது. பெரிய அளவில் டம்ப் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இம்பர்மனன்ட் லாஸ் வந்து ஏற்படும். அப்படி வந்து பெரிய அளவில் சேஞ்ச் ஏற்படலைனா நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ரிவார்டோட சேர்த்து திரும்ப எடுத்துடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ஸ் இருக்குது, ஸ்டேபிள் காயின் பேர்ஸுமே இருக்குது. பட் ஸ்டேபிள் காயினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. BTC WBTC BTC WBTCங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ப்ரைஸில் தான் இருக்கும், அதனால் இங்கே இம்பர்மனன்ட் லாஸ் வந்து ஏற்படாது. ஸோ ஸ்டேபிள் காயின் பேர்ஸில் வந்து எதுலேயுமே வந்து இம்பர்மனன்ட் லாஸ் ஏற்படாது. பட் அதோட
ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஈல்டை கிளிக் பண்ணோன்னா ஹையஸ்ட் கொடுக்குறதுமே வந்து வரும். பாண்ட் காயின் அப்புறம் பியூஎஸ்டி பேரில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 54.75% வந்து ஈல்டு கிடைக்குது. அதேமாரி ஈல்ட் வர காயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியாக தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ரிவார்டு. ஸோ ரிவார்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு பிஎன்பியாக தான் வரும். அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ பாண்டு ஷூஷி அப்புறம் ஓபியூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பியூஎஸ்டி அப்புறம் இடிஹெச் டாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பர்மெண்ட் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால. ஸோ நீங்கள் வந்து லாங் டைமாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க காயினை வந்து நீங்கள் இதில் போட வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காயினோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ரெண்டு பேராக வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எப்படி இடிஹெச் டாயில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லையுமே வந்து ஈஸியாக பண்ண முடியும். மொபைல்லையுமே இதே சேம் தான், நீங்கள் மொபைல்லே பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் எந்த காயினை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாதி பாதியாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பாதியாக கரெக்டாக வந்து பிரிச்சுமே வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வெறும் எத்தூரியமாக இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக ஆட் இடிஹெச்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அதேமாரி டாய் காயினாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே ஃபுல் அமௌண்ட்டாக கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பிரிச்சுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் ஆட் லிக்விடிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை போய் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஓவர் வியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறது கேட்கும். டெய்லி வர ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பைனான்ஸ்லேயே ஏன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் சேவிங்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் ரிவார்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் யூஎஸ்டிடி வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 10% பர் இயருக்கு வந்து ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $1000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு $100 வந்து பர் இயர் கிடைக்கும். அந்த $100 365 டிவைட் பண்ணி டெய்லி வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலரான காயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா வாலெட்டில் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம். இதில் நீங்கள் டேரெக்டாக ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸில் போய் ஆட்டோ சப்ஸ்கிரைப் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்கள் வாலெட்டுக்கு ஃபண்டு வருதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸில் வந்து மூவ் ஆகி உங்களுக்கு ரிவார்ட்ஸுமே வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, சி யூ.